வெல்கம் டு வேலன் கிரேசன். வேலனில் அமுதா அம்மா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னமும் இப்போ இன்னொரு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து புளிச்சக்கீரை தொக்கு. புளிச்சக்கீரை தொக்குலாம் ஒரு மாதம் கிட்ட நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரெசிபி. இந்த புளிச்சக்கீரைக்கு நீங்கள் கவுச்சி சாப்பிட மாட்டேன் நானே அப்படின்னா வேர்கடல சம்பல், கருணைக்கிழங்கு சம்பல் இதெல்லாம் கவுச்சிலாம் கிடையாது, வெறும் வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் அப்படின்னா வெளியில் வச்சு சாப்பிட்லாம். கருணைக்கிழங்கு சம்பல்லாம் பார்த்தீங்கன்னா நுணுக்கி தான் போட்டு வெங்காயம்லாம் காய வச்சு செய்கிறது. இது இதெல்லாம் கெட்டுலாம் போகாது உங்களுக்கு, வாங்கி நீங்கள் அழகாக சாப்பிடலாம். ஒரு புளி மிளகாய் தொக்கு, ஒரு புளிச்சக்கீரை தொக்கு, ஒரு கருணைக்கிழங்கு சம்பல் வெஜ்ஜில் வேர்கடல சம்பல், இது நாலுமே இருக்குது. வேணுன்றவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்றைக்கி செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேறு வழி இல்லை, நான் வந்து டிஃபன் செய்ய டைம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ரைஸு சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான் இப்போவே முடிச்சிட்டேன். அதாவது காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன். இந்த சாம்பாருக்கு இந்த சௌச்சவக்காய் போட்டு சாம்பார். நான் அதிகமாக இந்த நீர்க்காய் மாதிரி இருக்கிற மாதிரி தான் சாம்பார் வைப்பேன், இல்லைனா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைப்பேன். இந்த சாம்பார் வச்சுருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு. இது கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி மீன் வாங்கி வறுத்து முடிஞ்சால் சாப்பிடுவோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, பார்த்துட்டு தான் செக் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுச்சி சாப்பிடலை நானே அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்காகவே வேர்கடல சம்பல், கருணைக்கிழங்கு சம்பல் அப்படின்னு. இந்த மீன் கருணைக்கிழங்கு சம்பல் பார்த்தீங்கன்னா மீன் சம்பல் மாதிரியே இருக்கும், உதிரியாக இருக்கும், நல்ல ஒரு உதிரியாக இருக்கும். வேர்கடல சம்பரம் சம்பளம் கருணைக்கிழங்கு சம்பளம் உதிரியாகவே இருக்கும் செல்ல குட்டிங்களா, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் வேறு போகிறவங்க ஒர்க்கிங் பண்ணுறவங்கலாம் நான் சமைக்க முடியலாமா, நான் வீட்டில் இருந்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கால் கிலோ அரை கிலோ கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க. கால் கிலோ பாட்டில்னால் கண்டிப்பாக ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வரும் உங்களுக்கு. அதை வாங்கி நீங்கள் ஒரு கரண்டி இப்படி எடுத்து போட்டு, இது பெரிய கரண்டியாக இருக்குது, இவ்வளோண்டி எடுத்து வச்சு நல்லா சாப்பாட்டில் போட்டு ரைஸில் பினைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். இதை நிறைய நாம் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் தெரியணும், வாங்கணும். நீங்கள் ஒன் டைமு நீங்கள் வாங்கி சாப்பிடணும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரைலாம் புளி மிளகாவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ கவுச்சி இல்லை, நாளைக்கு தான் இறா செய்ய போகிறோம். இன்றைக்கி இதில் இந்த கவுச்சி இல்லாத பொருள் தான் செய்ய போகிறோம், செஞ்சுருக்கோம், இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளிச்சக்கீரைலாம், கெட்டுலாம் போகாது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் புளிப்பா. இதுக்கு தொட்டு நீங்கள் அழகாக சாப்பிட வேண்டியது தான். நல்லா காரமாகவும் புளிப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த கருணைக்கிழங்கு சம்பல் வந்து, வேர்கடல சம்பல், கருணைக்கிழங்கு சம்பல்லாம் இருக்குது. வாங்கி ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறேன், இல்லை நான் சாப்பிட போகிறேன்னா வாங்கிக்கோங்க. கருணைக்கிழங்கு சம்பல்லாம் வந்து பாட்டில் அளவை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன பாட்டிலில் கொடுத்தோம் 100 ரூபான்னு, இப்போ கொஞ்சம் பாட்டில் டப்பா கிடைக்காதனால கொஞ்சம் பெருசில் கொடுக்குறோம். கொஞ்சம் பெருசில் 100 கிராம் கம்பல்சரி இருக்கும், அந்த அளவில் தான் கொடுக்க போகிறோம். பாட்டில் இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு பாக்கெட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்லேயும் போய் பாருங்கள். வந்து 2-3 எடுங்க எதுவாக இருந்தாலும், அப்போ தான் உங்களுக்கு ஷிப்பிங் 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு வரும் உங்களுக்கு. அதனால் யாருக்கும் வேணும்னா ஆர்டரும் கொடுத்துருங்க, ஒன் டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லி வைங்க, சூப்பராக இருக்கும். அமுதா அம்மாவோடைய சமையலையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். புளிச்சக்கீரை ரெடியாக எப்பயுமே இருக்கும், ஏன்னா இங்கேயுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால செஞ்சுக்கிட்டே இருப்போம் டெய்லி ரெகுலராக. அதே மாதிரி புளி மிளகாவும் சூப்பராக இருக்கும். இது கூட கருணைக்கிழங்கு வேர்கடல சம்பல் வெஜ்ஜில் வேணும்னா அந்த 4 ஐட்டம் இருக்குது. நான்வெஜ்ஜில் நெத்திலி கருவாடு, எறா சம்பல் இதுவும் இருக்குது. வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.